ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம எஸ்கே கிச்சனில் வீக்கெண்ட் ஸ்பெஷல் பர்மா இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயா ரெடி பண்ணியிருக்கேன். பஞ்சு போன்ற இடியாப்பம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இடியாப்பம் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது, நூல் நூலாக இருக்குது, பார்க்கவே தெரியுது. இப்படி கையில் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். இடியப்பத்திற்கு சைடிஷ் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஆட்டுக்கால் பாயா ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். ஃபஸ்ட்டு இடியப்பத்துக்கு தண்ணீர் கொதிக்க வைக்கணும். தண்ணீர் வச்சுருக்கேன், தண்ணீர் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கோ, தண்ணீர் கொதிச்சுட்டுது. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். 2 கப் பச்சரிசி இடியப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு வைக்கிறேன். இடியப்பத்திற்கு தண்ணீர் எடுத்து வச்சுருக்கோம், கொதிச்சு இருக்குது. கொதிக்க கொதிக்க தண்ணீரை ஊற்றக்கூடாது. 1 நிமிஷம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணி தான் இந்த மாதிரி தண்ணீர் எடுத்து ஊற்றணும். நான் 2 கப் இடியப்ப மாவுக்கு 3 கப் தண்ணீர் ஊற்றணும். ஒவ்வொரு அரிசிக்கு தகுந்தாற்போல் தண்ணீர் கொஞ்சம் இழுக்கும், கரெக்டாக சொல்லவும் முடியாது. ஆனால் 2 கப் இடியப்ப மாவுக்கு 3 கப் தண்ணீர் தான் கரெக்டாக இருக்கும். கொதிக்கும் வெந்நீரை 5 நிமிடம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணி வச்சு தான் தண்ணீர் ஊற்றியிருக்கேன் இடியப்ப மாவில். இந்த மெத்தடில் லைட்டாக இந்த மாதிரி சுற்றி சுற்றி கிண்டி கிண்டி விட்டால் போதும். ஒரே இடத்துல எல்லா மாவையும் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. பாருங்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி தான் நான் கிண்டிகிட்டே இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடியும் இடியப்ப மாவு கிண்டக்கூடிய மெத்தடு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க இதில் லிங்க் கொடுக்கேன், பார்த்துக்கிடுங்க. அதுலேயும் டீட்டெயில் ஃபுல்லாக விவரமாக இடியப்பம் மாவு எப்படி கிண்டணும் அப்படிங்கிற மெத்தேடு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கை வச்சு பார்க்கும்போது கட்டிகள் இல்லாமல் இருக்கும், நமக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், எந்த வித கட்டிகளும் இல்லை. இந்த மெத்தேடில் தான் இடியப்பத்துக்கு மாவு கிண்டணும். இப்படி கட்டிகள் இல்லாமல் மாவு நல்லா வெண்ண மாதிரி இருக்கணும். கையில் எடுத்தால் வெண்ண மாதிரி இருக்கும். இதை அந்த குழலில் போட்டு பிழியும்போது நல்லா நைஸாக வரும். சூடாக இருக்கக்கூடிய மாவெடுத்து உடனடியாக குழலில் வச்சு புளியணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்ல சமமாக பரத்தி வச்சு ஒரு ஈர துணியை போட்டு இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா மாவு காயாமல் இருக்கும். சூடு தண்ணீர் ஊற்றி மாவு கிண்டினதுனால குயிக்காக மாவு காயதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மெத்தடில் ஒரு ஈர துணி எடுத்து மேலே இப்படியே 10 நிமிடம் மூடி வச்சிங்கன்னா மாவு காஞ்சி போனாலும் குழலில் கீழே இறங்காது, ஹோலை அடைச்சிக்கிடும். இடியப்பம் வீசதுக்கு டைம் ஆகும்னா இந்த மெத்தடில் மூடி வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு குழலில் வச்சு பிழியும்போது இடியப்பம் நல்ல பஞ்சு போல் வரும். மாவு ஃபுல்லாக கிண்டி முடித்ததும் இந்த மெத்தடில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே உங்களுக்கு பிழியதுக்கு நல்ல சூப்பராக வரும். 10 நிமிடம் இந்த மாதிரி லிட் போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிடம் முடிஞ்சிட்டுது, ஓப்பன் பண்ணிட்டேன். குழல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக மாவு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவெடுத்து இந்த மெத்தேடில் உள்ளாடி வச்சிடலாம். ஃபுல்லாக வச்சிடணும். ரொம்ப டைட்டாக வச்சிங்கனாலும் மேலே அந்த குழல் வைக்கும்போது உள்ளே இறங்காது. இடியப்ப குழலில் கொஞ்சமாக இடம் விட்டு மாவு வச்சு இந்த மெத்தேடில் மேலே உள்ள கட்டையை இப்படி அமுத்திக்கிடணும். இந்த இடியப்ப தட்டில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கோ, நல்ல சூப்பராக வருது. மாவு நல்ல வெண்ணெய் போல் கிண்டியிருக்கேனால நல்ல க்ளீனாக வருது. பார்க்கறதுக்கு உங்களுக்கே புரியும்னு நினைக்கேன். மாவு கிண்டக்கூடிய மெத்தேடை ஸ்கிப் பண்ணாமல் போட்டிருக்கேன். ஒருத்தவங்க இடியப்ப மாவு கிண்டக்கூடிய மெத்தேடு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவும் மாவு கிண்டக்கூடிய மெத்தேடை ஸ்கிப் பண்ணாமலே போட்டிருக்கேன். பாருங்கோ, இடியப்ப மாவு குழலில் இருந்து எவ்வளோ ஃப்ரீயாக வருதுன்னு பார்க்க நமக்கு நல்லாவே புரியுது. இந்த மெத்தேடில் மாவு கிண்டினீங்கன்னா சூப்பராக இடியப்பம் வரும். பாருங்கள், இடியப்பமுமே அப்படி நூல் நூலாக தெரியுது. இதை இப்படியே ஸ்டாண்டில் வச்சு அடுக்கி ஆவியில் வேக வைக்கணும். இந்த மாதிரி இடியப்ப ஸ்டாண்டும் இடியப்ப தட்டும் கடையில் கிடைக்குது. இடியப்ப குக்கரில் 2 கப் தண்ணீர் வச்சுருக்கேன். தண்ணீர் நல்லா கொதித்ததும் இந்த இடியப்ப ஸ்டாண்டை அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியது தான். லிட் போட்டு இப்படி மூடி வைக்கணும். 10 நிமிடம் முடிஞ்சதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிடத்தில் இடியப்பம் எல்லாமே ஒன்று போல் வெந்துடும். 10 நிமிடம் முடிஞ்சிட்டுது, இடியப்பமெல்லாம் எடுத்துட்டேன், நல்லா வெந்துட்டுது. லைட்டாக இப்படி ஒரு துணியை வச்சு ஒவ்வொரு பிளேட்டாக எடுத்துடணும். 2 மினிட்ஸ் முடிஞ்சதும் கையில் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துட வேண்டியது தான். லைட்டாக சூடு இருக்க தான் செய்து இப்படியே எடுத்துடணும். பாருங்கோ, நல்லா சூப்பராக இடியப்பம் ரெடி ஆகிட்டுது. நல்ல பஞ்சு போன்ற இடியப்பம் பர்மா இடியப்பம் நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணிட்டோம்.
அதே ஸ்டாண்டில் மீண்டும் சுற்றி வச்சுருக்க இடியப்பத்தை எல்லாத்தையும் வச்சு வேக வைக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இடியப்பத்திற்கு சைடிஷ் பாயா ரெடி பண்ண போகிறேன். ஒரு பவுலில் ஒரு கைப்பிடி அளவு கேசியு போடுதேன். இது 25 கிராம் இருக்கும். கூடவே 3 டீஸ்பூன் கசகசாவும் வைக்கிறேன். இது 5 கிராம். இதுக்கு கூட கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி 5 நிமிடம் ஊற வைக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காயிலிருந்து பாதி தேங்காய் வச்சு தேங்காய் பால் நல்ல திக்கான பால் எடுக்கணும். இதுக்கு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி பால் எடுத்துடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து மீதமாக இருக்கக்கூடிய தேங்காயை ஒரு மிக்சர் ஜாரில் வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்காய் எல்லாம் வச்சுட்டேன். கூடவே காரத்திற்கு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வைக்கிறேன். 2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பவுடர் வைக்கிறேன். ஊற வச்சுருந்த கேசியு கசகசாவையும் தண்ணீரோடைய இதில் ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கலாம். பாருங்கோ, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். ஹெல்த்தி மசாலா ரெடி ஆகிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பாயா ரெடி பண்ண என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்கிறத பார்க்கலாம். ஹெல்த்தி மசாலா மிக்ஸி ஜாரில் இருக்குது. நல்ல திக்கான தேங்காய் பால், 2 ஆட்டினுடைய கால், 8 கால் இருக்குது. மீடியம் சைஸ் தக்காளி 1, மல்லிக்கீரை, புதினா கீரை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்திற்கு 1 பச்சை மிளகாய், 2 ஆட்டின் கால், 8 கால் இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் நல்ல மிளகெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஆட்டுக்கால் பாயா எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நீள நீளமாக கட் பண்ண வெங்காயம் வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய் கட் பண்ணது. இது எல்லாத்தையும் வச்சு ஒரு முறை நல்லா கிளறி விடலாம். இதுக்கு தேவையான உப்பு வைக்கிறேன். கூடவே கட் பண்ண தக்காளியும் வைக்கிறேன். தக்காளி அதிகமாக தேவைப்படாது, குறைவாக இருந்தால் போதும். கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கைப்பிடி அளவு மல்லிக்கீரை, புதினா கீரை இது எல்லாம் வச்சு ஒரு முறை நல்லா கிளறி விடலாம். வெங்காயமும் தக்காளியும் ஆயிலே நல்லா மசிஞ்சு வரணும். இந்த ஆயிலேயே 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சு நல்லா கிளறி விடலாம். மட்டன் மசாலா பவுடர் இல்லைன்னா மஞ்சள் தூள், வத்தல் மிளகாய் தூள், பெருஞ்சீரகத்தூளும் போட்டு நல்லா கிளறி விடலாம். ஃப்ளேம் மீடியமாக வச்சு ஆயிலேயே மசாலா எல்லாம் நல்லா கிளறி விட்டாச்சு. அடுத்து வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய ஆட்டுக்கால் மட்டும் போடுதேன். அதனுடைய சூப்பை தனியாக வச்சுருக்கேன். அடுத்து ஊற்றணும். ஆட்டுக்காலை போட்டு நல்லா ஒரு முறை கிளறி விடலாம். இதுவும் ஆயிலேயே நல்லா பிறண்டு வரணும். வெங்காயம், மசாலா, ஆட்டுக்கால் எல்லாம் ஆயிலேயே நல்லா பிரட்டி வச்சுருக்கோம். இது வரைக்கும் நம்ம உப்பு வைக்கல, 1/2 டீஸ்பூன் உப்பு வைக்கிறேன். டேஸ்டியான ஹெல்த்தியான ஆட்டுக்கால் பாயா நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். ஆயில் ஃபுல்லாக மேலே வந்ததும் மீதமாக இருக்கக்கூடிய சூப் எல்லாத்தையும் ஊற்றுதேன். இதுக்கு தண்ணீர் அதிகமாக ஊற்றக்கூடாது. ஆட்டுக்கால் போட்டு சூப் வைக்கும்போதே தண்ணீர் ஊற்றிக்கிடணும். பாருங்கோ, ஆட்டுக்கால் எல்லாம் கீழே தான் இருக்குது, தண்ணீர் மேலே இருக்குது, அதனுடைய சூப் மேலே அப்படி நிற்கிது. ஒரு முறை நல்ல கொதி வந்ததும் குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வரும் வர வெயிட் பண்ணலாம். இது 2வது முறையாக ஆட்டுக்காலை வேக வச்சு வெளியில் எடுத்துட்டேன். 3 விசில் வந்துட்டுது. ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கோ, ஆயிலெல்லாம் அப்படியே மேலே மிதக்குது. ஒரு முறை நல்லா கிளறி விடலாம். வெங்காயம், தக்காளி, ஆட்டுக்கால் எல்லாம் வேகிறதுக்கு தான் 3 விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா வெந்து லிக்விட் ஆகிட்டு மீண்டும் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த டைமில் மிக்ஸி ஜாரில் கேசியு கசகசா தேங்காய் அரைச்ச மசாலா எல்லாத்தையும் வைக்கிறேன். ஒரு முறை நல்லா கிளறி விடலாம். நல்ல டேஸ்டியான ஆட்டுக்கால் சூப்பு இது. இதை ஒரு முறை செய்து பாருங்கள். உடல் வலி, கை கால் வலி இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்டுக்கால் பாயா செய்து சாப்பிட்டீங்கன்னா குயிக்காக ரிலீஃப் கிடைக்கும். அடுத்து எடுத்து வச்சுருந்த நல்ல திக்கான தேங்காய் பால் எல்லாத்தையும் ஊற்றுதேன். ஒரு முறை நல்லா கிளறி விடலாம். தேங்காய் பால் ஊற்றினதும் கலர் சேஞ்ச் ஆகும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வைக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பவுடர் வைக்கிறேன். தொண்டை கரகரப்பு, தொண்டை வலிக்கும் இந்த ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்டிங்கன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை நல்லா கலந்து விடலாம். உப்பு காரமெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு வைக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு முறை நல்லா கொதிக்க விடலாம். அடி பிடிக்காமல் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதிகமாக தலை தலான்னு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை.
தளத்தலான்னு கொதிச்சுன்னா திரிஞ்சு போவதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கோ, நல்ல திக்கான ஆட்டுக்கால் பாயா நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணிட்டோம். போதும், ஃப்ளேம் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ஃபைனலி தாளித்து கொட்டதை பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுதேன். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கலர்ஃபுல்லாக இருக்க 3 பீஸ் சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி வைக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ண 1 கைப்பிடி அளவு மல்லிக்கீரை புதினா கீரை வைக்கிறேன். ஆயிலில் எல்லாம் வச்சதும் 1 முறை நல்லா கலந்து விடலாம். ஃபைனலாக இந்த மாதிரி தாளித்து ஊற்றுனீங்கன்னா அதிக ஃப்ளேவராக இருக்கும். போதும், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். தாளித்தது எல்லாத்தையும் ஆட்டுக்கால் பாயால் ஊற்றுதேன். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஆட்டுக்கால் பாயா நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணிட்டேன். இந்த ஆட்டுக்கால் பாயா இடியப்பத்து கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இந்த ஆட்டுக்கால் பாயால் காரம் அதிகமாக இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் அடுத்த எஸ்கே கிச்சனில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.